என் தாத்தா அவர் தான் உதாரணமாக சொல்லணும் என் பாட்டியை பார்த்து சொல்லுவார் ஏய் மீனாட்சி நான் இன்னைக்கு சாப்பிட்றதுக்கு பத்து பேரை கூட்டிட்டு வரேன் பேர் சாப்பாடு தயார் பண்ணும்பார் எங்கள் பாட்டிக்கு எங்கள் தாத்தாவை பற்றி நல்லா தெரியும் இது பத்து பேர்னு பதினஞ்சு பேரை கூட்டின்னு வரும் அதனால பதினஞ்சு பேருக்கு சமையல் பண்ணிருப்பா இது இருபது பேரை கூட்டின்னு வரும் இருபது பேரை கூட்டின்னு வருவார் இதுல தலை இலையில் வேற உட்கார்ந்துட்டு பாயசம் முதல்ல பரிமாறியா சரியில்ல இருக்கும் மறுபடியும் பாயசத்தை கழும்பர் பாயசம்ங்கே இருக்கும் மறுபடியும் இருபது பேருக்கு போடுறதுக்கு பாயசம் இருக்குமா ஆனால் என் பாட்டி ரொம்ப புத்திசாலி அவள் உடனே என்ன பண்ணுவான்னா படிச்ச கஞ்சி ஒரு பாத்திரத்தில் பிடிச்சி வச்சிருப்பா அப்படியே படக்குன்னு வடிகட்டுவா அந்த பாயசத்தை மிச்சம் இருக்கிற பாயசத்தில் ஊற்றுவா ஜீனி அள்ளி போடுவா முந்திரி பருப்பு அள்ளி போடுவா பாயசம்னு விட்டுவிடுவா இதெல்லாம் பண்ணிட்டுருக்க இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே டே பந்தியில் உட்காந்து கேட்குறது உன் தாத்தா இல்லைன்னு சொல்லப்படாதுட போட்டு தொலைக்கிட்டு கடப்பாடோடு ஊட்டுதல் என்பது அதுதான் உள்ளே போய் பழம்பழம் எடுத்துகிட்டு வர மாதிரி உள்ளே போனான் பகவானை பார்த்து கேட்டா பா கடப்பாடோடு நான் உணவு உண்ணணும் அவன் சாப்பிட்றவன் இருந்து கேட்குறான் அவனுக்கு பழம் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லப்படாது பகவானே நான் இறையருளால் மாங்கனி வந்தது கொண்டு வந்து இலையில் போட்டா சாப்பிட்டான் இப்போ சாப்பிட்டது சிவஞானம் பொருந்திய சிவக்கனி இவனுக்கு ஒரு ஞானம் வந்தது இப்போது என்ன ஞானம்னா முதல்ல சாப்பிட்ட பழம் மாதிரி விட இது மகுந்த சுவையாக இருக்கிறது இந்த பழம் உனக்கு ஏதுன்னு கேட்டான் இந்த கேள்வி சந்தேகாஸ்பதமான கேள்வி மனைவியை பார்த்து நான் கோகுள் சாண்டல் தானே உனக்கு வாங்கி கொடுப்பேன் வீட்டில் இப்போ வேற டின்னு இருக்கு இது உனக்கு ஏதுன்னு நான் கேட்டேன்னா அதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் இந்த கேள்விக்கு இந்த பழம் எனக்கு ஏதுன்னு கேட்டான் இப்போ வேற வழி இல்லை உண்மையை சொல்லணும் சொல்லிட்டான் பழத்தை பரமசிவன் அடியாருக்கு போட்டேன் உள்ளே போய் இறைவன்ட்ட கேட்டேன் இறையருளால் ஒரு கனி வந்தது உங்கள் இலையில் போட்டேன் இறையருளால் கனி தோன்றியதா அப்படியா இப்போ எனக்கு இன்னொரு பழம் வேணும் அதான் தாத விழுதார் காலை இப்போ என் கண்ணுக்கு நேரம் வாங்கிக்காமி பார்த்தாள் இறைவா இன்னொரு கனி கேட்கிறான் இன்னொரு கனி கேட்கவில்லை கிடைக்கவில்லை என்றால் நான் சொன்ன உரை பொய்யாகும் இன்னொரு கனி வருக இல்லைங்களா எல்லாரும் கதை சொல்லுவார்கள் சிவபெருமான் பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்தான் யார் தலையில் அவன் கை வைத்தாலும் அவன் பொசுங்கி போயிடுவான் வரம் கொடுத்துட்டான் உடனே என்ன பண்ணான் சிவபெருமான் ஒந்தலையிலேயே கை வைக்கிறேன்னு வந்தான் சிவபெருமான் ஓடி ஒளிந்தார் உடனே சிவபெருமான் பயந்துட்டார் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அல்ல நிச்சயமா பஸ்மாசுரன் சிவபெருமான் தலையில் வைத்தால் சிவபெருமான் எரிய மாட்டார் மற்றவனுக்கு தான் அந்த வரம் செல்லுபடியாகும் சிவபெருமானுக்கு அந்த வரம் செல்லுபடி ஆகாது ஏன் அவன் ஆதியும் அந்தமும் இல்லாத அரும்பெரும் ஜோதி வடிவினன் ஆனால் ஏன் ஒளிந்தார் அவர் எரியவில்லை என்றால் அவர் கொடுத்த வரம் தப்பு என்று ஆகிவிடும் அந்த வரம் தப்பு என்றால் சிவபெருமானே தப்புன்னு ஆகிடும் அந்த பழியிலிருந்து காப்பாற்றிக் கொள்வதற்கு சிவபெருமான் மறைந்து போனார் அது மாதிரி என்னன்னா இங்கே தேவி சொன்னாள் இது கனி வரவில்லை என்றால் என்னுரை பொய்யாகும் நாம் பொய்யானா பரவாயில்ல உடனே கணவன் உன்னையும் பொய்யன் என்று ஆக்கி விடுவான் இன்னொரு கனி தருக அப்படின்னா இப்போ பழம் வந்தது கணவனுக்கு முன்னாலேயே பழம் தோன்றியது முதல்ல என்ன கேட்டான் இன்னொரு பழம் கொண்டு போடு நான் அதையும் சாப்பிட போகிறேன்னா இப்போ என்ன கேட்டான் இன்னொரு கனி வாங்கு பார்ப்போம்னா ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கா கனி வந்தது கணவன் கையில் வச்சா அது கணவன் கையில் பட்டு அது மறைஞ்சிடுச்சு ஏன் இது பார்க்குறது தானே கேட்டான் சாப்பிட்றது கேட்கலையே இப்போ பழத்தை வாங்குகிற வரையிலும் மனைவி என்று நினைத்த பரமதத்தன் அந்த நிமிஷமே இவள் எனக்கு மனைவியாக இருப்பதற்கு தகுதி இல்லை நான் வணங்குகிற தெய்வம்னுட்டான் தெய்வத்தோடு என்னால் வாழ முடியாது ஏன் நான் தாதவிழ்தார் காளை நான் போகத்தை விரும்புபவன் அவள் யோகத்தை விரும்புபவள் இவளோட நான் வாழ முடியாது ஆகவே சொல்லிக்கொள்ளாமல் வெளிநாட்டிற்கு ஓடி வியாபாரம் செய்கிறேன் என்று வெளிநாட்டுக்கு ஓடிவிட்டான் திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு என்ற அடிப்படையில் வெளிநாட்டிற்கு ஓடிப்போனான் அங்கு போய் நிறைய சம்பாத்தியம் பண்ணான் நாடு திரும்பினான் மதுரைக்கு திரும்பினான் என்று தலபுராணங்கள் சொல்லும் பெரிய புராணத்தில் சேர்க்கிறார் அப்படி சொல்லலை ஆனால் மதுரைக்கு வந்ததாக வரலாறு அங்கே ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டான் அதான் தாத விடுதார் காளை பெண் குழந்தை பிறந்தது தன்னுடைய முதல் மனைவியின் பெயரையே குழந்தைக்கு வச்சுவிட்டான் புனிதவதியின்னு பேர் வச்சுட்டான் ஏன் முதல் மனைவி இவளுக்கு தெய்வம் இல்லையா அந்த பேரை வச்சுட்டான் இது தனதத்தனுக்கு தெரிந்தது மாப்பிள்ள இன்னொரு பெண்ணோட மதுரையில் கொடுத்து நடத்தின்னு இருக்கான் ஆகையினாலே புனிதவதியை அழைத்து கொண்டு நேரடியாக மதுரைக்கு வந்தான் மனைவி வருகிறாள் என்ற செய்தி பரமதத்தனுக்கு செய்து சென்று அடைந்தது உடனே தன்னுடைய ரெண்டாவது மனைவி குழந்தை சுற்றத்தினர் எல்லோரையும் இன்றைக்கு கோரிப்பாளையம் என்கிற இடத்துல வந்து நின்று வரவேற்றான் அப்படி மனைவி வந்து நின்ற உடனே மனைவியை மூன்று முறை சுற்றி வந்து வலம் வந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணோம் எல்லாரும் கேட்டார்கள் என்னடா மனைவியை கும்பிடுறேனார்கள் இவன் எனக்கு மனைவி இல்லை தெய்வம் இவள் எல்லாரும் வந்து கும்பிட்றான்னு உடனே அவ சொன்னான் இவனுக்காக இந்த அழகிய உடம்பை சுமந்து கொண்டிருந்தேன் கணவனுக்காகத்தான் இந்த அழகிய உடம்பை வச்சுன்னு இருந்தேன் அவனோ என்ன தெய்வம்னு சொல்லிட்டான் இனிமே என்னத்துக்கு இந்த அழகிய உடம்பு இறைவா எனக்கு பேய் வடிவம் தருக அவ்வளோதான் இறைவன் பேய் வடிவம் ஆகிவிட்டான் அவளை பெற்ற தகப்பன் தாய் உட்பட அத்தனை பேர் ஓடி போயிட்டார்கள் அந்த உருவத்தை பார்த்து இன்றைக்கும் மதுரையில் காவிரி வைகை கரையில் பேச்சியம்மன் என்பது ஃபேமஸ் அம்மன் அந்த அம்மன் பேச்சியம்மன்னா யாரும் இல்லை காரைக்காலமையார் தான் அந்த அம்மன் அவளுக்கு பேச்சின்னு அன்னிலேருந்து பேர் வந்தது பேயரே என்று சொல்லுகிறார் சுந்தர பேயார்க்கும் அடியேன் எவருப்பான் திடீர்னு என்னுடைய உருவம் பேயா மாறித்துன்னு தின்னு வச்சுங்க யாராவது உட்கார்ந்துருப்பீடா எல்லாரும் ஓடியோ போடுவேள் எல்லாரும் ஓடிபிட்டான் அப்பொழுது ஒரு ஞான வாக்கியம் பிறந்தது என்ன ஞான வாக்கியம் கவலையப்படலவ இறைவா என்னை பார்ப்பவர்களுக்கு நான் எக்கோலமாக இருந்தால் என் நீ அடையாளம் கண்டுகொள்வாயால் என்ன அடையாளம் கண்டுகொள்ள வேண்டியவன் சுகவனேஸ்வரரே தவிர ராஜகோபாலோ ஆறுமுகமோ லோகநாதனோ இல்லை யார் என்னை அடையாளம் கண்டுகொள்ள வேண்டும் சுகவரேஸ்வரன் என்னை அடையாளம் கண்டுகொள்வானே ஆனால் மற்றவர்கள் கண்களுக்கு நான் எவ்வொருவாய் என் அதனால தான் பிரத காலங்களில் தலையில் பூ வச்சுக்காம எளிமையான உடைகளை உடுத்தி கொண்டு ஆடம்பரம் இல்லாத சாப்பாடு சாப்பிட்டு மெத்தையில் படுத்துக்காம துணியை விரித்து தரையில் படுத்துண்டு விரத காலத்தை அனுஷ்டிக்கிறமே எதுக்கு ஆண்டவன் என்னை அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் மற்றவர்கள் கண்களுக்கு நான் எப்படி இருந்தால் என்ன எனக்கு தேவையில்லை இந்த ஞான வாக்கியத்தை நமக்கு சொல்லி கொடுத்தவள் அம்மையர் ஆனால் நம்ம அப்படியே இருக்கோம் கோவிலுக்கு போது அங்கே இருக்கிறவன் பார்வையெல்லாம் என்னத்தான் பார்க்கணும் ஆண்டவனே நம்ம பார்க்க மாட்டோம் இல்லைங்களா அந்த உருவம் வந்தது உடனே தலையால் நடந்து கைலைக்கு போகிறாள் அவள் தலையாலேயே நடந்து போகிறாள் ஒருவேளை மதுரை கோயிலை பார்த்தாலோ என்னமோ நமக்கு தெரியாது அது பெரிய புராணத்தில் இல்லை அங்கிருந்து புறப்பட்டு போகிறாள் கைலை கைலையிலே வருகிற போதுதான் யார் இவள் என்று ஊமை கேட்க வரும் இவள் நமைப்பேனும் அம்மைகான்